உங்கள் குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெய்னோபிரைன். பொண்ணுங்க தனியாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா அது வந்து அன்புன்ற ஒரு விஷயத்துல தான் ரொம்ப ஏமாறுறது. இப்போ நான் ஃப்ரெண்டுன்ற வார்த்தையே நான் சொல்ல மாட்டேன். யாருமே இங்கே உண்மையாகவே கிடையாது. யூடியூப்ல நான் எனக்கு என்னன்னு கூட தெரியாது. நான் ஸ்டார்ட் பண்ணி தான் எப்போவும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு நாள் வேலைக்கு போகிறேன்னா எனக்கு வந்து ஒரு 500 சம்பளம் கிடைக்குதுன்னா, ஒரு பொண்ணு தனியா இருந்தாலும் அவ தப்பா சம்பாதிக்கிறா, அவ அது அவ தேன்ற வார்த்தை அவ்வளவு ஈஸியா போடுறாங்க. நான் யாரு கூட இருந்தாலும் அவன் தப்பான. நீங்க உங்க பொண்ணையுமே சோசியல் மீடியாக்குள்ள வந்து வர வச்சீங்க. எல்லா நேரமும் நம்ம வந்து குழந்தைங்களை படி இப்படின்னு சொல்ல முடியாது. சிங்கிளா இருந்து இந்த அளவுக்கு என் பொண்ணை கொண்டு வந்திருக்கிறீங்க. எனக்கு வந்து என்னுடைய பொண்ணுக்கு நல்ல லைஃப் என்னால வந்து அமைச்சு கொடுக்க எனக்கு தெரியாதான். உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸுக்காக வீடியோ பாக்குறேன். வந்து ஜாலியா பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போடு. இல்லாட்டி நீங்க லவ் மேரேஜ்னு சொல்லி சொன்னீங்க. எங்களுடைய அதெல்லாம் வந்து ஒரு லவ்வே கிடையாது. நமக்கு ஒரு 22 23 வயசு வரும்போதுதான் நான் வந்து என்னோட லைஃப் எல்லாம் நான் முடிச்சிட்டேன். அவருக்காக அடி வாங்கியிருக்கேன், அவரை தான் மேரேஜ் பண்ணுவோம் நின்றுருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அவங்க என்கிட்ட இல்லை. பொண்ணு வந்து படத்துல ஏதாவது அப்பாவோட சீன் வந்தாலே என் பொண்ணு அழுவா. 4 நான் தனியா இருந்தப்போ 4 அப்ப வந்தப்போ அவரோட பேச்சு எப்படி தெரியல இருந்தது. நான் உனக்கு இருக்க சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போற, எவனை பார்க்க போற, ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. அவல்கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, யூடியூப்லேயுமே சரி இன்ஸ்டாலேயுமே சரி ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கிற ஜெகாவைஷு அவர்கள் தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஸோ ஜெகாவைஷு அப்படின்னா சொல்லியிருக்கீங்க, என் பேரும் என்னோட டாட்டர் பேரும் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கு அப்படின்னு. ஸோ உங்களோட ஃபுல் நேம்? என்னோட பேர் ஜெகதீஸ்வரி. ஓகே. பேர் வைஷ்ணவி. ஓகே. அதான் ஜெகாவைஷு அப்படின்னு சொல்லி மாத்தினது. ஏன்னா எங்களோட பேர்ல யாருமே கிடையாது. நீங்க இப்ப கூகுளே விட்டால என்னோட பேர் மட்டும் தான் வருவாங்க. ஜெகா வைஷ்னா யாருமே அந்த மாதிரி பேர் இல்ல. எங்களோட பேர் தான் இருக்கு. கரெக்டா இருக்கு அந்த ஜெகா வைஷ்ணு அப்படின்றது. நானே நினைச்சேன், இவங்க நேம் ஜெகா வைஷ்ணுனா டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஸோ ஆமா சிஸ்டர், உங்களை பத்தி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நான் பாத்தீங்கன்னா ஒரு 10 நான் வந்து நான் ஒரு டெய்லரிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்து அதை அப்படியே நான் மாத்தி என்னோட ப்ரொஃபஷனல் ஃபுல்லுமே இந்த ஒரு யூடியூப் மாறி இருக்கு. என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க 10th தான். ஆனால் நல்லா படித்தேன். நல்லா படித்தோம். வீட்டில் வந்து சுச்சுவேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் படிக்க வைக்கல. ஒரு விஷயம் படிக்க வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கும் நல்ல இடத்துல இருந்திருக்கலாம். படிக்காதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ சோசியல் மீடியாவில் வந்து இதில் ஒரு இன்கம் கிடைக்குதுன்றனால தான் இதில் நான் வந்தேன். ஸோ நீங்கள் லவ் மேரேஜ்னு சொல்லி சொன்னீங்க, அப்போ உங்கள் ஃபேமிலி சைடு எதுனா எதிர்ப்புகள் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கும்? லவ் மேரேஜ் தான் அம்மா அப்பா ஃபஸ்ட்டு வந்து பேசினாங்க. அவங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு அவங்க தான் வீட்டில் வந்து அவங்க தான் பேசினதே. நாங்கள் அதிகமாக நாங்கள் மீட் பண்ணது கூட கிடையாது. எங்களுடைய அதெல்லாம் வந்து ஒரு லவ்வே கிடையாது, அது வந்து ஒரு அஃபெக்ஷன் தான் அது. அது அப்போ எனக்கு வயசு என்ன 17 எனக்கு. அந்த டைமில் வந்து அம்மா அவங்க பெரியவங்களாக பேசிக்கிட்டது தான் ஒரு விஷயம். இப்போ நான் வந்து மெச்சூரிட்டியாக நான் வந்து யோசிக்கும் போது அப்போ நான் பண்ணது லவ்வே கிடையாது. நமக்கு ஒரு 22 23 வயசு வரும்போது தான் நான் வந்து என்னோடய லைஃப் எல்லாம் நான் முடிச்சிட்டேன். என்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா 24 வயசு, என்னோட வயசு 23ங்கும் போது என்னோட லைஃபே முடிஞ்சிட்டு. நான் வந்து அவர் விரும்ப ஆரம்பிக்கும் போது வீட்டில் வேணான்னு சொன்னாங்க. அந்த மைண்ட் அப்போ கேட்கல. அவருக்காக அடி வாங்கியிருக்கேன், அவரை தான் மேரேஜ் பண்ணுவோம் நின்றுருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அவங்க என்கிட்ட இல்லை. பெண்கள் நாங்கள் வந்து என்ன நம்ம எதிர்பார்ப்போம்? கரெக்டேத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும், சம்பாதிச்சுட்டு வந்து ஏதோ கொடுக்குற வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டணும், நம்மளோட குழந்தைங்களோட நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். நாங்கள் வந்து எதிர்பார்க்குற விஷயம் பெண்கள் வந்து இதுதான் நார்மலாக எதிர்பார்ப்பாங்க. எனக்கும் அதே தான். எனக்கு அதை தாண்டி நீ அங்கே கூட்டிகிட்டு போ, இங்கே கூட்டிகிட்டு போ, என்னை நீ வந்து வாரமான நீ என்னை ஏதாவது நீ பண்ணு, எனக்கு எனக்கு இது வேணும் அது வேணும் எதுவுமே நான் அப்படிலாம் ஆசைப்பட்டது கூட கிடையாது. எனக்கு ஒரு பூ வாங்கி கொடுத்தாலும் அதை நான் பெரிய விஷயமா நினைப்பேன். அதை நான் கேட்காம செய்யணும் அந்த ஒரு பூ விஷயம் கூட. அந்த மாதிரி நமக்கு எதுவும் கிடைக்கல. உங்களுக்கு அது தெரியலையா சிஸ்டர்? ஏன்னா ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் தான் சொல்கிறீங்க. ஸோ அவரோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு பிஃபோர் மேரேஜ் வந்து தெரியல? ஏன்னா நாங்கள் வந்து சொந்தம் நான் தேனி சொல்லிட்டீங்களா, நாங்களாம் ஃபேமிலியே நாங்கள் வந்து ஒரு கல்யாணத்தில் வந்து நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு அம்மா அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நம்பர் வாங்கிக்கிறாங்க, திருப்பி இங்கே வர்றாங்க. இவங்கெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் அவங்க இங்கே வர்றது, இவங்க இங்கேருந்து போகிறது, அப்படிதான் என்னை கூட்டிகிட்டு போய் பழக்கம் பண்ணி விட்டது. ஓகே. அப்போது நம்ம அதிகமாக நம்ம நாங்கள் நான் வந்து பார்த்துக்க முடியாது அந்த டைம். உங்கள் அம்மா அப்பாவுக்குமே அந்த கிளாரிஃபிகேஷன் இல்லை, எப்படி நம்ம மாப்பிள்ள எப்படி இருக்க போறாங்க? இல்ல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எல்லா அப்பா அம்மா
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணு நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவோம். ஆனால் என்னோட மனசு நான் மாற்றிக்க முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க பேசிட்டாங்க, நம்மளும் பார்த்துக்கிட்டு நான் அதிகமாக வந்துட்டு என்ன அப்போ வந்து எனக்கு நான் வந்து படித்ததில் அப்போ நான் வந்து பொண்ணுங்க கூட தான் அதிகமாக என்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எங்க கூட பசங்க கூட எங்கள் வீட்டில் போய் எங்கள் வீட்டில் பேச விட மாட்டாங்க ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வந்து படித்ததே வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன், தாளகத்தில் படித்தேன். அதனால் வந்து பசங்களுடைய அந்த இது நிறைய எனக்கு இல்லவே இல்லை. அதனால் வந்து இவங்கக்கிட்ட டக்குன்னு நம்ம பேசணும்னு சொன்னோன்னே எனக்கு அந்த ஒரு ஏஜில் வந்து நீங்க நினைச்சது அவங்க பண்ணல, இதெல்லாம் தாண்டி உங்களை பிசிக்கலா எதனா அவர் டார்ச்சர் பண்ணிருக்காரா? பிசிக்கல்னா சொல்ல முடியாது சிஸ்டர். அவங்க என்னென்ன சொல்ல போனா அவங்க வந்துட்டு அவங்க சீட் எல்லாம் அந்த டைமில் வந்து அவங்க நல்ல டைப் தான். ட்ரிங்க்ஸ் அதிகமாக அதிகமாக என்னுடைய ஜுவல்ஸ் அதெல்லாம் வேணாமே சிஸ்டர். சரி, நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க, நம்மளுக்கு வேண்டாம், நம்மளுக்கு இந்த மேரேஜ் லைஃப் போதும், நம்மளும் நம்ம பொண்ணும் வெளியில் வந்துடலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அவங்க தான் போனாங்கடா. ஓகே, நாங்கள் வந்து போக கிடையாது. இவர் எங்கிட்ட திருப்பி வந்துடுவான்னு எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இப்போ இல்லவே இல்லை. அதுக்கு மொதல் வந்து அவர் ஒரு வாரம் போயிட்டு ஒரு வாரம் வீட்டுக்கு வராமல் இருந்திருப்பார், அதெல்லாம் இருந்திருக்கும். இதுக்கடுத்து அவர் வரமாட்டார்னு என்னால் சொல்ல முடியும். அதனால தான் நான் அங்கேருந்து கிளம்புனேன். அதுக்கப்புறம் வரவே இல்லை அவர். இத்தனைக்கு அந்த வீட்டு வாடகை கொடுக்கல, அப்போலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாம் போய் எல்லாமே அடமானம் வச்சுட்டு தான் போனார். எதுவுமே என் கையில் கிடையவே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. திருப்பி நான் திருப்பூருக்கு போயிட்டு அப்பா அம்மா கிட்ட போய் பொண்ணை விட்டுட்டு அங்கே நான் அடுத்த நாளே நான் வந்துட்டு வேலைக்கு போனேன் கார்மெண்ட்ஸ். எனக்கு வந்து டெய்லரிங் தெரியும். எப்படின்னா நம்ம வந்து பெடல் மிஷின்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பெடல் மிஷின் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தச்சிருக்கேன். ஆனால் வந்து நம்ம திருப்பூர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பவர் மிஷினில் தான் வேலை செய்வாங்க. பவர் மிஷின்னா அது நம்ம சடனாக விட்டால் கை உள்ளே போயிடும். அப்போ அந்த ஒரு வேலை எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நான் போய் தெரியும்னு போய் உள்ளே போய் உட்காந்தேன். என்னால் செய்ய முடியும்னு அந்த ஒரு நம்பிக்கை கான்ஃபிடென்ட் தான் எனக்கு. நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி அந்த கால் மட்டும் அந்த பெடல் அந்த கால் வந்து கண்ட்ரோல் கிடைக்கிறதுக்காக உட்காந்தேன். சாயந்தரத்துக்குள்ளே அந்த வேலையை கரெக்டாக கண்டுபிடிச்சி நான் கரெக்டாக பிக்கப் பண்ணி கொண்டு போயிட்டேன். 9 வருஷம் எனக்கு அந்த டெய்லரிங் தான் எனக்கு சாப்பாடு எனக்கு போட்டுச்சு. உங்கள் டாட்டரோட மனநிலை எப்படி இருந்தது? அப்பா அம்மா நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்திருப்பாங்க, திடீர்னு அப்பாவோட பிரிவு அவங்களை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுச்சு? நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அவளுக்கு வந்து அவர் தான் அடிக்கடி வீட்டுல இருக்கிறது இல்லையே. ஓகே, அவ நைட் தூங்கும் போது நைட் எப்ப வருவாருன்னே தெரியாது. அவ காலை எழுந்திக்குள்ள அரேஞ்ச் போயிட்டாருன்னு அவளுக்கு தெரியாது. எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது என் லைஃப்ல வந்து. அவர் கூட வந்து நான் அதிகமா நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது இல்லை. என்னோட பொண்ணுக்கு அது பெரிய இதா தெரியல. ஓகே, இப்போ அவங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தெரிஞ்சிருக்காது உங்க பாப்பாக்கு, பட் இப்ப வெளியில அவங்களோட ஃப்ரெண்டோட அப்பா அம்மா ஒன்னா இருக்கிறது, அவங்க வெளியில போறது வருது, அதெல்லாம் பார்க்கும் போது உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்களா? என் பொண்ணு வந்து படத்துல ஏதாவது அப்பாவோட சீன் வந்தாலே என் பொண்ணு அழுவா, அது அறியாமலே அழுகும். அவர் திருப்பி வந்து வந்தாரு, ஒரு 4 டைம் வந்தாரு. 4 டைம் வந்தப்ப நான் அக்செப்ட் பண்ணேன். நான் அப்பவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், நீ எனக்கு மாசமான எனக்கு நீ 15,000 10,000 எனக்கு கொடுக்க வேண்டாம், உன்னால என்ன முடியுமோ கொடு, நானும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நீயும் வேலைக்கு போற, உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணு தான் கேட்டேன். ஒரு வாரம் சரியா இருப்பாரு, அதுக்கு அடுத்த டைம் மாறிடும். ஏன்னா நான் 4 வருஷம் நான் தனியா இருந்தேன். அப்போ வந்தப்போ அவருடைய பேச்சு எப்படி தெரியுங்களா இருந்தது, நீ வந்து இப்படிதான் நீ போய் சம்பாதிக்கிறே. அவர் வந்து என் லீவ் போட சொல்லுவாரு. லீவ் போட சொன்னார்னா நான் லீவ் போட மாட்டேன். அப்ப சொல்லுவாரு, நான் உனக்கு இருக்க சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு வேலைக்கு கிளம்ப போற, எவனை பார்க்க போற, இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழ்றது சரி வர, ஏன்னா தனியா வந்தாச்சு, நம்ம திரும்ப அந்த பழைய அன்பு வரல, எனக்கு வந்து வரல. எனக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்டேன். என்னால வந்து நீ இப்ப நீ வந்துட்டு பண்ணது எல்லாத்தையும் என்னால மறக்க முடியல, கொஞ்சம் நீ டைம் கொடு. திருப்பி நாங்கள் இடையில நாங்கள் கூட பேசி நாங்கள் சேர பார்த்தோம், வாய்ப்பே இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால அப்படியே அந்த லைஃப் எனக்கு வேண்டான்னு நானே ஒதுக்கிட்டேன். எனக்கு வேண்டவே வேண்டாம். இன்னுமே எனக்கு அவங்க வீட்டு ஆளுங்களே என் கூட பேசுவாங்க, அவங்க அண்ணா எல்லாரும் கூட பேசுவாங்க. இப்போ நான் தான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா தனியாக இருந்து கஷ்டப்படும் போது ஒருத்தர் கூட வந்து உனக்கு இந்த 10 ரூபா வச்சுக்கோ, நீ அந்த பொண்ணுக்கு எதாவது பண்ண, அவன் வேணா போனா போயிட்டு போட்டோம், உனக்கு நாங்கள் இருக்கோம், உனக்கு நாங்கள் செய்கிறோம், செய்யறன்னு கூட கிடையாது. நீ வந்து 10 நாள் தங்கிட்டு போன்னு சொல்லுவாங்க, நாம அங்க போய் உட்காந்தோம்னா அது வேற மாதிரி பேசுவாங்க. யாருமே நம்மளை வந்து பாத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். அது வந்து எனக்கு இருந்தாலும் நம்ம தான். எங்களுக்கு அந்த டயத்துல வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா நாங்க வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கோம், நானும் என் பொண்ணும். ஆனா இப்ப வந்து என்னைய ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு என்னைய கூப்பிடுறாங்க, அதுவே நான் பெரிய விஷயம் இல்லை. இது இப்போ வந்து எல்லா இடத்துக்கும் என்னை கூப்பிட்றாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட மெசேஜ் பண்ணுவாங்க. அக்கா இங்கே நீங்கள் வந்துட்டு போனீங்களா, அக்கா வீட்டுக்கு வந்துட்டு போங்கக்கா,
இப்ப எனக்கு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கும், நானும் என் பொண்ணு தீபாவளினா என் பொண்ணு நல்லா மேக்கப் பண்ணி விட்டு போட்டோலாம் எடுத்து வச்சிருப்பேன், நான் சும்மா அப்படிதான் உட்காந்துருப்பேன். எங்களுக்கு அதான் தீபாவளி. நீங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க சிஸ்டர், ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு எப்படி சோசியல் மீடியாஸ்ல நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம்? ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து டைம் பாஸ்க்கு பண்றதுனால ஒரு வகையில ரீச் ஆகுறாங்க, பட் நீங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இந்த ஒரு இன்டென்ஷன் தோணுச்சு சோசியல் மீடியால போலாம் அப்படின்னு? சிஸ்டர் நான் சொல்லப்போனா வந்து டிக்டாக்ல நான் வந்துட்டேன், நான் டிக்டாக்ல இருந்து இருக்கேன். இது எனக்கு இதுல இன்கம்லாம் வரும் சத்தியம் எனக்கு தெரியாது. இன்கம்ன்றத நான் இப்பதான் ஒரு 8 மாசமா தான் எடுத்துட்டு இருக்கேன். கரெக்டா ஒரு 1 இயர் வச்சுக்கோங்களேன், நான் இப்ப சென்னை வந்து 1 இயர் ஆக போகுது, 1 இயரா தான். அதுக்கு மொதல் வரைக்குமே எங்களுக்கு இதுல இன்கம்ன்றது எனக்கு சத்தியமா எனக்கு தெரியாது. டிக்டாக்ல பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தான் இதை ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கும், வேலைக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இதுல வந்து 2 வீடியோ அப்ப அதிகமா காமெடி தான் பண்ணுவேன். அப்ப நானும் பாப்பாவும் டிக்டாக் டயத்துல ஆரம்பிச்ச விஷயம். அதுக்கடுத்து டிக்டாக் பேன் பண்ணாங்க. எனக்கு அது போனப்ப எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல, எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு நம்ம அது இன்கம் கிட்ட ஒன்றும் கிடையாது, சும்மா ஆரம்பி எனக்கு ரொம்ப போயிருக்கு, ஒரு கேதான போயிருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஜாலியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்துச்சு. இன்ஸ்டால வந்து நான் அந்த போட்ட வீடியோஸ் எல்லாம் வச்சிருந்தேன், தூக்கி அப்படியே தூக்கி இன்ஸ்டால மாத்தினேன். அதுக்கப்புறம் மோஜல் எடுத்து போட்டு மோஜல வந்து டக்குன்னு எனக்கு வியூஸ் கொடுத்தாங்க. இன்ஸ்டாகிராம் வந்து அதுக்கப்புறம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன்னா எனக்கு ஒரு வீடியோக்கு வந்து அப்போ ஒரு நான் வந்து ஒரு 500 ரூபா வாங்குவேன். அப்போ வந்து எனக்கு ப்ரொமோஷனா எனக்கு என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் சிஸ்டர் நீங்க ப்ரொமோஷன் பண்ணுவேன், ப்ரொமோஷன்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். நான் வந்து இப்போ நான் ஒரு நாள் வேலைக்கு போகிறேன்னா எனக்கு வந்து ஒரு 500 ரூபா சம்பளம் கிடைக்குதுன்னா எனக்கு அந்த ஒரு 500 ரூபா சம்பளம் எனக்கு இந்த ப்ரொமோஷன் எனக்கு கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு வந்து அன்னைக்கு உண்டான காசு இதில் நான் எடுத்துருவேன். அப்போங்கும்போது என்னோட வேலையை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஓகே, என்னோட ஆனால் நான் வேலைக்கு நான் போயிட்டு தான் இருந்தேன். நான் திருப்பூர்ல இருந்த வரைக்கும் நான் வேலை விட கிடையாது, இதை நான் ஒரு சைடாக தான் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நான் யூடியூப்ல வந்து இவங்க வந்து வீடியோஸ்லாம் போடுங்க, உங்க யூடியூப் நல்லா இன்கம்லாம் இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு யூடியூப்னா எனக்கு என்னன்னு கூட தெரியாது. நான் ஸ்டார்ட் பண்ணி தான் எப்போவும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் எனக்கு அதை பற்றி எனக்கு ஒரு விழிப்புணர்வு ஒன்றுமே இல்லை, எனக்கு அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு சும்மா அப்படி ரீல்ஸ் போட்டுகிட்டே இருக்க இருக்க எனக்கு இன்ஸ்டாவில் எனக்கு ப்ரொமோஷன் எனக்கு வர வர அப்போ வந்து எனக்கு கொஞ்சமாக இன்க்ரீஸ் நான் வந்து அமௌண்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணேன். அப்போ வந்து நான் யோசித்தேன், இப்போ நான் இப்போ எனக்கு வாரம் எனக்கு 4000 ரூபாய் இருந்தால் தான் என்னுடைய குடும்பத்தை வந்து என்னால் வந்து ரன் பண்ண முடியும். அந்த ஒரு டயத்தில் என்னோடய வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாமே நான் என்னோட உழைப்பில் வாங்கினது, அதை நான் எங்கேனாலும் சொல்லுவேன். யாருக்கிட்டையுமே 1 ரூபா போய் எனக்கு கொடுன்னு நினைக்க கிடையாது. எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸே, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு டயத்துக்கு மேலே அவங்களுடைய எண்ணங்கள்லாம் அது வேற மாதிரி தான் இருந்துச்சு. யாருமே இங்கே உண்மையாக எனக்கு பண்ண கிடையாது. எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃப்ரெண்டுன்ற வார்த்தையே நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஃப்ரெண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ விஷயம் இருக்கும். யாருமே இங்கே உண்மையாகவே கிடையாது. என்னோட மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது, ஆனால் என்னோட லைஃப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்றதே ஒன்றுமே இல்லவே இல்லை. யாருமே உண்மையாகவே இல்லை, எனக்கு உண்மையாகவே இல்லை. ஓகே, நாங்கள் வந்து அதிகமாக நாங்கள் ஏமாற விஷயம் பார்த்திங்கன்னா அன்பு. பொண்ணுங்க தனியாக இருந்தாலே பார்த்திங்கன்னா அது வந்து அன்புன்ற ஒரு விஷயத்துல தான் ரொம்ப ஏமாறுறது. நாங்கள் நினைப்போம் யார் பேச்சும் கேட்கக்கூடாது, நான் வந்து நான் இப்படி கரெக்டாக இருக்கும், மாறிடும். எனக்கு விஷயம் நீங்கள் வந்து எங்கூட நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்க, சாப்பிட்டியா நீங்கள் கேட்டாலே எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. ஓகே, அப்போ நான் மறந்துடுவேன் நீங்கள் என்ன நீங்கள் எனக்கு பண்ணாலும் எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சான்ஸ் எதுக்கு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு தர விரும்பலை? அதான் அதான் சார், 4 வருஷம் சார் நான் சொல்லப்போனால் 4 டைம் அவருக்கு நான் வாய்ப்பு கொடுத்தாச்சு. திரும்ப திரும்ப வந்து நம்மளை தப்பாவே பேசிட்டு இருந்தாங்க. நான் இதுக்கப்புறம் இப்ப அவனோட சேர்ந்து வாழலாம், ஆனா அவர் வந்து என்கிட்ட அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியுங்களா? நான் எனக்கு இப்ப நிறைய எனக்கு வந்து போன் கால்ஸ் வரும் எனக்கு. ஓகே, எனக்கு ஏன்னா எனக்கு ப்ரொமோஷனா இருக்கட்டும், எனக்கு வந்து எங்கேயா இருக்கட்டும் ஷூட்காக கூப்பிடுறாங்க, அங்க எங்க நான் போறேன் அப்படின்னு எனக்கு நிறைய போன் கால்ஸ் வரும். நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து அவருடைய பேச்சு அங்கே வேற மாதிரி இருக்கும். ஒண்ணு, அவர் வந்து எனக்காக அவர் வந்து இவரோட வேலை இதுன்னு தெரிஞ்சு வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை, ஆனா அப்படி இருக்க மாட்டாரு எனக்கு தெரியும். இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிகாஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் பேரண்ட், ஸோ உங்கள் பொண்ணை நீங்கள் தான் டேக் கேர் பண்ணிக்கிற ஒரு சிச்சுவேஷன். நான் வந்து திருப்பூர்லேருந்து வந்து இப்போ 1 இயர் ஆயிடுச்சு, நம்ம இப்போ சென்னை வந்து 1 இயர் ஆயிடுச்சு. நான் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்ல எனக்கு இன்கமே கிடையாது. நான் ஒரு அம்மா சாங் பண்ணியிருக்கேன், அதுதான் எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு பெரிய விஷயம். எனக்கு அது மூலியமாக எனக்கு பண வாய்ப்பு எனக்கு ஒன்று வந்துச்சு. எனக்கு கடவுள் வந்து என்னன்னு தெரியல, டக்குன்னு எனக்கு வந்து என்னோட யூடியூப்ல வந்து எனக்கு 45,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பேமெண்ட். எனக்கு எனக்கு அது எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. நான் அங்கேருந்து வரும்போது எல்லாருக்கும் கால் பண்ணி இங்கே இங்கே ஏதாச்சும் கார்மெண்ட்ஸ் இருக்குமா கொஞ்சம் விசாரிச்சு வைக்கிறீங்களா, ஏதாவது டெய்லர் ஒர்க் கிடைக்குமா, ஏதாவது ஒரு நான் ஏன்னா நமக்கு ஒரு வேலை ஒன்று வச்சுக்கிட்டு தான் நம்ம இதில் நம்ம இறங்கணும். ஏன்னா நமக்கு ஃபுல்லாக நமக்கு ஒரு நமக்கு இன்கம் கிடைக்குதுன்னா நான் ஃபுல்லாக நம்ம வந்து நம்பி இறங்கலாம். நம்ம இதில் இன்கம் இல்லாமல் நம்ம அங்கே போய் என்ன செய்வோம்? ஃபுல்லே வந்து ஹாஸ்டல் அனுப்பணும்,
நம்ம எப்படி காசு இதுக்குள்ள என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து எனக்கு நான் வந்து எனக்கு ஒரு சாங் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து எனக்கு ஒரு ஆல்பம் சாங் நிறைய எனக்கு வர ஆரம்பிச்சதுக்கப்போ அந்த ஒரு காசை வச்சுதான் என் பொண்ணை வந்து ஹாஸ்டல்ல போய் விட்டேன். எனக்கு அது எப்படி ஏறுச்சுனே தெரியல. என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இடையில இன்டர்வியூஸ் நிறைய கொடுத்திருந்தேன். என்னோட சாங்ஸ் மூலியமா வந்தாங்களா எப்படி வந்தாங்கன்னு தெரியல. சடனா எனக்கு 1 மாசத்துல எனக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. 2 மாசத்துல 2 அப்படியே 2 3 வந்து இப்ப எனக்கு 5 லட்சம் வரப்போகுது. இப்போ நமக்கு இங்க போய் சென்னையில போய் நமக்கு சப்போஸ் நமக்கு வேலை இல்லைன்னா நம்ம என்ன பண்றது? அப்ப நம்ம இதுல நம்ம கொஞ்சம் வேலை செய்வோம். அப்ப வந்து எனக்கு என்னன்னா வெளியே எனக்கு கொஞ்சம் ஷூட் கூப்பிடாது, எனக்கு வந்து என்னை வந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் புதுக்கோட்டைக்கு அப்படியே அங்கங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப நான் வீடே நான் வந்து சென்னையில வந்து ஒரு இடத்துல என்னோட திங்ஸ் மட்டும் தான் இருந்தது. நான் சென்னையில இல்லவே இல்லை. என்னோட பொண்ணு வந்து எப்ப வந்து ஹாஸ்டல் போச்சோ அப்ப இருந்து என்னுடைய வேலை பொண்ணு புதுக்கோட்டையில திரும்ப நாமக்கல்ல அப்புறம் வந்து கரெக்டா அந்த ராசிபுரம் இங்க எல்லாம் வந்து ஷூட் போயிட்டு இருந்துச்சு. அப்ப வந்து சாப்பிடு லாஸ்ட் டைம் இப்ப எங்க அப்பா வந்து என் கூட தான் இருக்காங்க. என் கூட இருக்கிறாங்கன்னா 1 மாசம் நம்ம வீட்டுலதான் இருந்தாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டுதான் நானு கிளம்பி எங்க அப்பா பார்க்க போனேன். சொல்ல போனா கிட்டத்தட்ட 10 வருஷம் எங்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்ல. அப்ப வந்து எங்க பெரியம்மா சொன்ன விஷயம், எதுக்கு உன்னோட பர்சனல் விஷயத்தை நீ வந்து ஷேர் பண்றன்னு ஒரு விஷயம் எங்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. உங்களோட விஷயத்தையே நீங்க ஷேர் பண்றீங்க. நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட். நம்ம வந்து சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் நீ தனியா இருந்தாலே நீ வந்து தப்பானவ. உன் பிள்ளைய பாருன்னு சொல்லிதான் அம்மா அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சாங்க. என் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன் நான் வந்து எப்படி நான் எந்த வழியில் சம்பாதிக்கிறேன் நான் எப்படி இருக்கேன் என்ன ஏதுன்றது என் அப்பா அம்மாவுக்கு நான் காட்டிட்டேன். நான் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். இப்ப ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து நான் இப்படிதாங்க இருக்கேன் நான் இங்கதாங்க இருக்கேன் ஐயோ இது வந்து என் அண்ணங்க இது வந்து என் தம்பிங்க இப்படி நான் வந்து ஒருத்தவங்க கூட பேசுறேன்னா அது வந்து என் அண்ணன் தான் சொல்ல முடியும் தம்பியும் சொல்ல முடியும். நான் யார் கூட இருந்தாலும் அவன் தப்பானவங்க இவன் வந்து அவனை வச்சிருக்கான் இவளை வச்சிருக்கான் இவனை வச்சிருக்கான் இதுதான் பேசுறானுங்க. யாரையுமே இப்ப அண்ணன் சொல்லி நம்ம கூப்பிட்டா கூட அதுல வந்து அப்படிதான் வருது. இப்ப வந்து என் அப்பா அம்மாக்கு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் நான் வந்து யார் கூட பேசிட்டு இருக்கேன் நான் வந்து இப்ப வந்து ஒரு தம்பி வந்திருக்கேன் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா என் கூட வந்து யாரெல்லாம் என் கூட வந்து டிராவல் பண்றாங்கன்ற விஷயம் என் அப்பா அம்மாவுக்கு தெரியும் என்னுடைய பொண்ணுக்கு தெரியும். நான் ப்ரொமோஷன் பண்ண நான் வீட்டுக்கு வெளியே போக மாட்டேன். கடைகள் கூப்பிடுவாங்க ப்ரொமோஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். வீட்டுல உட்காந்து நைட்ல கொஞ்சம் எடிட் பண்ணுவேன். என்னோட வேலை ஃபுல்லுமே என்னோட வீட்டுக்குள்ளதான் இருக்கு. நான் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னோட பொண்ணு வந்து வயசுக்கு வர்றதுக்குள்ள நான் அவ கூட வீட்டுல இருக்கணும் அதான் நான் நினைச்ச ஒரு விஷயம். அதான் இப்ப நான் வீட்டுலதான் இருக்கேன் நான் வீட்டுல சம்பாதிக்கிறேன் தப்பான வழியில சம்பாதிக்க கிடையாது. அதை நான் எங்க வேணாலும் சொல்லுவேன். நான் எல்லாரும் சொல்றாங்க நீ தனியா இருந்தாலே ஒரு பொண்ணு தனியா இருந்தாலும் அவ தப்பா சம்பாதிக்கிற அவ அது அவ தேன்ற வார்த்தையை அவ்வளவு ஈஸியா போடுறானுங்க. அந்த ஒரு தேன்ற வார்த்தை இப்ப என்னைய தாண்டி இப்ப என் பொண்ணுக்கு வருது. பாப்பா வந்து என்னோட கமெண்ட் என் பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் உங்க பொண்ணையுமே சோசியல் மீடியாக்குள்ள வந்து வர வச்சீங்க. அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது சிஸ்டர். என் பொண்ணுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் வந்து இப்ப தனியாவே நான் பண்ணிட்டே இருந்தேன்னா என்னால வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு எனக்கு யாராவது இருந்தாதான் என்னுடைய வீடியோஸ் நல்லா போகுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னுடைய பொண்ணு ஒரு அம்மா பொண்ணுன்றதை நம்ம வந்து ஆல்ரெடி தெரியும். வைஷு வந்து உள்ள நான் கொண்டு வரேன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக நான் கொண்டு வந்தேன். ஃபுல் டே வந்து அவ இதுல இல்லவே கிடையாது. அவளை ஃபுல் டே இழுக்கவே மாட்டேன். ஏன்னா அது மூலியமாவே கமெண்ட்ஸ் வரும். படிக்கிற பொண்ணு எதுக்கு நீங்க சோசியல் மீடியால வந்து எடுக்கறீங்க சிஸ்டர்? படிக்கிற பொண்ணு தான் சிஸ்டர். நான் அப்படி இருந்தா நான் போய் என்ன சரி என்னோட பொண்ணை நான் போய் ஹாஸ்டல்ல விட்டேன். பொண்ணை போய் ஹாஸ்டல் விட்டு போட்டு நான் ஆடிட் தெரியறான்னு கேட்டேன். எனக்கு என் பொண்ணை கூட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன். பொண்ணு படிக்கிற பொண்ணை கெடுக்கிற பெத்தவளுக்கு தெரியாத படிக்க வைக்கிறதுக்கு என்னோட பொண்ணை படிக்க வைக்கணுமா என்ன பண்ணும் ஏது பண்ணும் எனக்கு தெரியாத ஒரு சிங்கிளா இருந்து இந்த அளவுக்கு என் பொண்ணை கொண்டு வந்திருக்கிற எனக்கு வந்து என்னோட பொண்ணுக்கு நல்ல லைஃப் என்னால வந்து அமைச்சு கொடுக்க எனக்கு தெரியாதா? இவங்க எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லி என் பொண்ணு இப்ப வந்து என்கிட்ட பேசுறவங்கலாம் வந்து எனக்கு என்ன மாசமா எனக்கு வந்து காய்கறிக்கு நமக்கு வீட்டு வாடகைக்கு மளிகை சாமானுக்கு அரிசிக்கெல்லாம் தரப்போறானா? கிடையவே கிடையாது. உனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நீ வீடியோ பாக்குற
உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸுக்காக வீடியோ பார்க்குறேன், வந்து ஜாலியாக பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடு, இல்லாட்டி தள்ளி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதில்லை, ஒன்றுமே கிடையாது. அப்போ நீயும் வந்து அங்கே டென்ஷன் ஆகி எங்களையும் டென்ஷன் படுத்திட்டு எதுக்குன்னு கேட்குறேன். எல்லாருக்குள்ளேயும் நைட் ஆனால் ரொம்ப காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கோம், இவன் நைட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஏதோ வீடியோஸ் பார்ப்போம், ஒரு அம்மா ஃபோன் பண்ணிக்கிறேன், நல்லா இருக்குதே, ஓகே லைக் போடு. இல்லை அங்கே தப்பாக ஏதாவது ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை ஏதாவது தப்பான ஒரு விஷயத்துக்கு ஏதாவது தப்பான கண்டென்ட் அங்கே இருக்குதா, ஏதாவது வந்து வல்கராவாக பேசுகிறாங்களா, கிடையவே கிடையாது. அப்பயும் எனக்கு இப்படி வருது. இப்போ சோஷியல் மீடியானா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, முக்கவாசி எப்படியோ கெட்டது மட்டுமே தான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல எதுக்கு உங்கள் பொண்ணை வந்து காட்டுறீங்க? பொண்ணை வந்து காட்டுற அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அவள் வந்து ஃபுல் டேவே வந்து படி படி படிப்புன்னு சொல்லி, ஏன்னா இப்போது ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க, அவங்களாம் நிறைய பேர் வந்து இல்லை என்னோட பசங்களை நான் வந்து காட்ட விரும்பலை அப்படின்னா, காட்டலனாலுமே அவங்க ஒரு விதமா சொல்லுவாங்க, காட்டினாலுமே ஒரு விதமா சொல்லுவாங்க. எனக்கு பின்னாடி யாருமே இல்லை, அப்போ வந்து நானும் என் பொண்ணுதான் இருக்கோன்றத நான் காட்டுறேன். எனக்கு இப்போ வந்து நான் வந்து தனியா இல்லை, என்னோட பொண்ணு ஆரம்பத்துலதான் நான் காட்டிட்ட ஒரு விஷயம், அவளை நான் ஆரம்பத்துலதான் நான் காட்டிட்டேன். அவளுக்கு இது இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, சொல்ல போனேன் என் பொண்ணுக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட். அவள் கூட பட வாய்ப்புல வந்துச்சு பாப்பாக்கு, பட வாய்ப்பும் வந்துச்சு. நாங்க லாஸ்ட் டைம் நான் தான் இப்ப ஸ்கூல் படிப்பு இப்பதான் வந்து ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க. அவங்களோட இன்ஸ்டா பேஜுமே நாங்க பார்த்தோம், அவளுக்கு தெரியுங்களா? ஆமா சிஸ்டர், அவளுக்கு இப்ப வந்து 40,000 பேர் வந்துட்டாங்க, 40,000 ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டா. அவ இன்னும் அவ வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணா அவளுக்கு சமயம் இன்னும் நல்லாவே எடுக்கலாம். ஓகே, நான் விடல, வேண்டவே வேண்டாம், இப்பதைக்கு என்னோடத போகட்டும். அவளுக்கு பின்னாடி இப்பதைக்கு நீ படி, உன்னால முடிஞ்ச வரைக்கும் படி. என் பொண்ணை வந்து நீ இதுதான் வரணும் வயசு இதெல்லாம், அவளுக்கு என்ன ஆசையா அது பண்ணட்டும். அவளுக்கு வீடியோஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, சொல்ல போனா அவ வந்து ஏதோ ஒரு கியூட்டா பண்ணிட்டு இருப்பா, எனக்கு அது பார்க்க எனக்கு அழகா தெரியும், அதை எடுத்து அப்படியே நான் போட்டு விடுவேன், அவளுக்கு வியூஸ் போகுது. அவ வந்து ப்ராப்பரா பண்ணா நல்லா இருக்கும், ஆனா அவ பண்ண மாட்டா, ஒரே டேக்ல முடிச்சு விடுமான்னு சொல்லுவா, எனக்கு ஒரே டேக் தான் நீ எடுக்கிறான், அதுக்கு மேலே பேச மாட்டேன்னு சொல்லிடுவா. அப்போ அது மத்தவங்களுக்கு நான் ஒண்ணு அவளை போய் வற்புறுத்தியெல்லாம் எடுக்க வைக்க மாட்டேன், அவட்ட போய் கேட்பேன் வயசு ஒன்று எடுக்கிறேன். உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன் மெமரி கிரியேட்டிவிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா, அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.